There is no presentation, right? Summation
என்ற ஒரு ஆய்வு மாணவர் கொண்டு கொடுத்தார். அதை பேராசிரியர் சுபராயு அவர்கள் கொடுத்தார்கள் என்று அவர் என்னிடம் கூறினார். ஆனால் அது பின்னால் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பது தெரியவில்லை. இப்பொழுது அது அந்த தமிழ்நாடுகளின் இடம் கொடுத்த பொழுது அதனை நான் படியெடுத்து வைத்திருந்தேன். அப்பிறகுதான் எனக்கு தெரிந்தது, பின்னாலே தான் எனக்கு தெரிந்தது அது அச்சில் வராது கொண்டு வந்தது. இப்ப இந்த ஊர்ல 51 மாணவர்கள் இருக்கின்றனர். இப்ப இந்த ஊர்ல ஒரு பொதுவா தமிழ்ல இருக்கக்கூடிய நூல்களை நாம் எதை சொல்றோம் என்றால், விவசாயம் தமிழகத்தினுடைய முதன்மை தொழிலாகின்றதுனால நிலத்தினுடைய வடிவை எவ்வாறு அளப்பது என்பது தொடர்பான கணக்குகள், நெல் எவ்வாறு அளப்பது என்பது தொடர்பான கணக்குகள், நெல்லை எவ்வாறு விற்பது, எவ்வாறு பங்கிடுவது, லாபத்தை எவ்வாறு பங்கிடுவது என்பது போன்ற கணக்குகள் எல்லாம் முக்கியமான அளவில் கிடைக்கின்றன. இது மேலும் அந்த காலத்துல இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டாக இருந்தது. கணக்கில் அந்த கணக்கு நூல்களில் இருக்கக்கூடியவை இதை எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் நாட்டுப்புறவங்க இந்த கணக்குகள் பழக்கத்தில் இருக்கிறது. சில ரொம்ப வயசானவங்கிட்ட கேட்டால் இது போன்ற கணக்குகளை சொல்றாரு. கணக்கின் காலத்தில் இருக்கக்கூடிய புதிய கணக்குகள்ங்கிற ஒரு பகுதி இருக்கு, அதுலாம் இந்த கணக்குகள் எளிமையான முறையில் எவ்வாறு செய்வது என்பதான செய்திகள் இந்த நூல்களில் கூறப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு அல்ஜெபா மெத்தட்படி ஒரு நீண்ட நேரம் செய்ய வேண்டிய ஒரு கணக்கு கூட மிக எளிமையான முறையில் இந்த கணக்கு நூல்களால் நாம் செய்திருக்கின்றது. அப்ப இன்னைக்கு அது எவ்வாறு பழந்தமிழ் கணக்குகள் இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளவையா இருக்கா அப்படின்னா, வயது வந்தோர் கல்வி திட்டத்தில், முதியோர் கல்வி திட்டத்தில் எல்லாம் இவை இன்று பயன்படுத்தப்படுகின்றன. ஏன்னா அதோடு தொடர்புடையவர்கள் என்பதனால அவங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில இவை பயன்படுத்தப்படுகின்றன. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இந்த சுப்பையன் கணக்கு அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையான கணக்குகள் மிகுதியான அளவில் காணப்படுகின்றன. அவற்றை பற்றி நம்ம பார்க்கணும்னா, கூட்டுத்தொகை இன்னைக்கு அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் என்ற ஒன்றை நாம் கூறுகின்றோம். குறிப்பிட்ட இடைவெளியில் உள்ள ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய என்பதுடைய கூட்டுத்தொகை எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான கணிதத்திலேயே இதுவரைக்கும் நான் பார்த்ததுல, ஏன்னா 40 சுவடிகள் நான் பதிப்பிக்க பயன்படுத்தி 40 சுவடிகள்ல எனக்கு அவுட்ஸ்டாண்டிங்கா தெரிஞ்சது இந்த அரித்மெடிக் ப்ரொஃபஷன். அதுல இருக்கக்கூடிய செய்திகள் மிகவும் அட்வான்ஸ்டா இருக்கு, வேற எந்த நூலிலும் இந்த அளவு இல்லை. சரி, இப்ப நான் செய்தியை சொல்றேன். சுப்பையன் கணக்கதிகாரத்தில் கூட்டுத்தொகை எங்கள் மொத்தம் 51 பாடல்கள் அமைந்த இந்த நூலில் 25 பாடல்கள் கூட்டுத்தொகைகள் கூறக்கூடிய கணக்குகள் அமைக்கின்றன. இந்த கூட்டுத்தொகையிலும் நான் சொன்னது தொடர் நெல்வரின் கூட்டுத்தொகை, அதாவது அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன். அது இதை தவிர பங்கு பிரித்து கொடுத்த கணக்குகள் இந்த நூலில் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ உதாரணமா ஆறேகால் பங்கு உடையவன் ஒருவன், மூணேகால் பங்கு உடையவன் ஒருவன், ஐந்தேகால் பங்கு உடையவன் ஒருவன், மூணேமுகால் பங்கு உடையவன் ஒருவன், இவங்களுக்கு 21 பணம் வந்து லாபமா கிடைச்சது, இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அது மாதிரியான கணக்குகள் கிடைச்சது. அப்புறம் பொருட்களை பண்ணிட்டு கொடுக்கிறது. இப்ப ஒரு மன்னன் தன்னுடைய மனைவியருக்கு கொஞ்சம் முத்துக்களை பண்ணிட்டு கொடுக்குறான். அந்த முத்துக்கள்ல முதல் முத்தினுடைய விலை ஒரு 16 முத்துக்கள் கிடைக்கின்றன. அந்த மன்னனுக்கு 4 மனைவியர். அப்போ முதல் முத்தினுடைய விலை 1 பணம், இரண்டாவது முத்தினுடைய விலை 2 பணம், இதே போல 16 முத்தினுடைய விலை 16 பணம் என்றால் சம பணமும் சமமாக இருக்க வேண்டும், முத்துக்களுடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்க வேண்டும். எவ்வாறு அந்த மன்னன் வந்துட்டு கொடுத்திருப்பார், இதெல்லாம் ஓலைச்சுவடிகளில் இருக்கின்றன. அதுவும் இந்த கணக்கத்தார் சுவடிகள் கிடைச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வைரம் விலகி வருகிறது. அந்த வைரத்தினுடைய விலையை 4 மந்திரிகள் இருக்கின்றார்கள் அந்த அரசனுக்கு. அந்த அரசன் அமைச்சர்களை கூப்பிட்டு இந்த வைரத்தினுடைய விலையை நீங்கள் நிர்ணயம் செய்யுங்கள் என்று கூறினார்.
அப்பொழுது அந்த முதல் மந்திரி சொல்கிறான், என்னுடைய சம்பளத்தின் ஒன்று மீதி மூன்று முத்திரைகளுடைய சம்பளமும் சேர்ந்தது அந்த முத்திரையுடைய விலை, இந்த வைரத்தினுடைய விலை. வைரத்தை வந்து இந்த நூல்ல வச்சிரம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லியிருக்காங்க. இரண்டாவது மந்திரி சொல்றான், என்னுடைய சம்பளத்தில் ஒன்று நாலு பங்கும் மற்ற மூணு மந்திரிகளுடைய சம்பளமும் சேர்ந்தது அந்த வைரத்தினுடைய விலை. மூன்றாவது மந்திரியை கூப்பிட்டு கேட்கின்றார் இந்த அரசர். அப்பொழுது அவன் சொல்கின்றான், என்னுடைய சம்பளத்தில் ஒன்று ஐந்து பங்கும் மற்ற மூன்று பேருடைய சம்பளமும் சேர்த்து அந்த வைரத்தினுடைய விலை. அதையும் நீ கொண்டு செல்கிறேன். இதே போல அடுத்தவன் சொல்கின்றான், நான் மந்திரி தான் அதோட தொடர்புடையது. அதோட அவன் நான்காவது மந்திரி சொல்றான், என்னுடைய சம்பளத்தில் ஒன்று ஆறு பங்கும் மற்ற மூன்று மந்திரிகளுடைய சம்பளமும் சேர்ந்தது அந்த வைரத்தினுடைய விலை. அந்த பள்ளியினுடைய தலை
பிற ஏழு வகையான அந்த கவனத்தையும் அதில் கொடுத்து எட்டாவதாக அந்த வாயு சதுரத்தில் அடைக்கக்கூடிய எண்களையும் என்னால் கொண்டு வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த அளவுக்கு எதிர்க்கு பழந்தமிழ் கணக்குகள் பயனுள்ளவையா இருக்கு. இப்போ இந்த இங்கிலீஷன் கோயிலுக்கு 24 ஒரு கோயிலுக்கு போடுறாங்க அப்படின்னா மீதி அவர் எடுத்து போடுறத நம்ம எளிமையாக கணக்கிட்டு அப்புறம் வியாபாரத்துக்கு எது பயனுள்ள வகையில அன்றாட வாழ்க்கையில் பயனுள்ள வகையில காய்கறி கணக்கு வயல் காய்கறி கணக்குங்கிறத தான் நான் பண்ணுவேன். மாதிரி நிறைய கணக்குகள் இந்த சுபையன் கணக்கதிகாரத்துல நமக்கு கிடைக்குது. அப்ப இதை நம்ம பார்க்கறப்போ பொதுவா எந்த கணக்குகளாக இருந்தாலும் சுபையில் இருக்கக்கூடிய கணக்குகளாக இருந்தாலும் முதல் பாதி பகுதியில் சூத்திரங்களோடு கூடியது. இப்ப ஒரு கோணம்னா எப்படி ஆகிறது பட்டத்தை கொண்டு விட்டத்தலுக்காக சட்டனை தோன்றும் முடியும். இதுதான் முக்கோணத்தோட பரப்பளவ நமக்கு காண்பதற்காக ஒரு சூத்திரம் இவ்வளவுதான். நம்ம பையாஸ் இந்த கணக்குக்கு நான் கொஞ்சம் இந்த ட்ரையல் அண்ட் எரர்
கொண்டு வந்து வீதியில் இருக்க ஒரு சேவன் வந்து குட்டைகளை உடைச்சு போட்டான். அவன் ஓடி வந்து ராசனிடத்தில் பிராதி செய்ய, உன்னுடைய முட்டை எத்தனை என்று கேட்க, கணக்கு தெரியாது, ரெண்டு பங்கம் ஒன்று மீறி வரும், ஒன்று மிச்சம், மூணு பங்கம் ரெண்டு மிச்சம், நான்கு பங்கம் மூணு மிச்சம், ஐந்து பங்கம் நாலு மிச்சம், பங்கம் வந்து அது பங்குனா, ஆறு பங்கம் அஞ்சு மிச்சம், ஏழு பங்கம் ஆறு மிச்சம், எட்டு பங்கம் ஏழு மிச்சம், ஒன்பது பங்கம் ஒன் எட்டு மிச்சம், பத்து பங்கம் ஒன்பது மிச்சம், பதினோரு பங்கம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம கேல்குலேட் பண்ணிங்கன்னா இந்த கணக்கு விடைக்காக போடுவது எளிமையா, இந்த அளவு ஒரு மடங்குக்கான முறையில நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் சரி, ஒரு பாடல் மட்டும்தான் ஒரு கணக்கு சொல்லுமா அப்படின்னா, மிக நீண்ட பாடல்கள் நாலு பாடல் அமையக்கூடிய அந்த கணக்குகள் கூட இருக்கு. அந்த இந்த கணக்கு நான்கு பாடல்கள் அந்த கணக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. கணக்கு சொன்னால் ரொம்ப நீண்டதாக அமையும் என்பதனால இதை நம்ம சொல்றோம். இப்போ பொதுவாக கணக்கு சுவடிகள் இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளை பதிவிப்பது என்பது எந்த வகையில் வந்து சிக்கலை தரும் என்றால், ஒன்று எழுத்து வடிவம், எழுதுபவரை பொறுத்து கவனக்குறைவா, வேகம் விரைவுன காரணமாக, வேகமாக எழுதுறதுனால, அப்புறம் படிப்பறிவு குறைவாக இருக்கிறது காரணத்தினாலதான் சில குறைபாடு தான் வரும், சில கணக்குகளையே தவறாக சேர்த்து விடுவதும் உண்டு. இப்போ இந்த நம்ம ஒரு பெரிய கணக்கு சொன்னேன் இல்லையா, அந்த கணக்கினுடைய விடை தவறாக தரப்பட்டிருந்தது. அப்புறம் நம்மளும் அதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்து இந்த கணக்கினுடைய விடை தவறாக தரப்பட்டிருக்கிறது, இந்த விடை வர வேண்டும். அப்போ நமக்கு கணக்கு சுவடியை படிப்பதற்கு எழுதுவதற்கு மிக அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாக அறியலாம். இப்போ இந்த இது போன்ற கணக்குகள் சுபையன் கணக்கு அதிகாரத்தில் அமைந்திருக்கிறேன், அந்த பேரை பாஸ் ஆகிட்டிருக்க. இதை தவிர அந்த கணக்கு அந்த பேரை கையில இருந்தால் நாங்கள் கொஞ்சம் அதை பற்றி பேச முடியும், இல்லைனாலும் அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. சாதாரண தமிழ் எண்கள் கூட்டுதல் முறை எவ்வாறு என்பதுன்னா, அடுத்து ஒரு கணக்கு ரத்தின சுருக்கம். இந்த கணக்கு ரத்தின சுருக்கத்தை அவர் என்ன சொன்னாரு, நிறைய நூல்கள் இருந்தது, அதெல்லாம் நான் பார்த்து நான் இந்த நூலை எழுதினேன் அப்படின்னு. இந்த தொடர் எண்கள் என்ன நினைச்சுக்கோ, ஒன்று ரெண்டு கூட்டிப்பாங்க போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். அப்படி இல்லை, அவங்க வர்க்கத்தை கூட்டியிருக்கிறார்கள். அந்த ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் வரைக்கும் கூட்டிக்கிட்டு தான் பார்ப்போம். பொதுவாக எப்படி அந்த ஒன்றிய முழு தொடர் என்பதை கூட்டுத்தொகை இருந்து ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு நிலை, இன்னொன்று ஒன் பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபைவ் நடுவில் ரெண்டு கேப் இருக்கிற மாதிரி, அப்புறம் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அது மாதிரி, இன்னொன்று பார்த்து வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஃபைவ் பிளஸ் ஃபிஃப்டீன் பிளஸ் டுவெண்ட் ஃபைவ் அது மாதிரி இருக்கக்கூடிய இவையெல்லாம் கூட்டுத்தொகையை எவ்வாறு பார்ந்தது என்பதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே முறை தான் இருக்கு. பொதுவாக கூட்டுத்தொகையில் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் என்ன செய்வோம்னா, என் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ வந்து அந்த தொடரின் கூட்டுத்தொகை காண்பதற்கான சூத்திரம். அதே சூத்திரம் தான் இவங்க சொல்லியிருக்கிற பொழுது இருக்கு. ஆனால் இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, முதலில் பத்தையும் பத்தையும் பெருக்க வேண்டும், பத்து வரையான இருக்கக்கூடிய கூட்டுத்தொகை எவ்வளவு அப்படின்னா பத்தையும் பத்தையும் பெருக்க வேண்டும், பின்பு இப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அதை நாம் எழுதி பார்க்கும் பொழுது செய்திகளை படிக்கும்போது
கோலாரம் ஆரியன் கோலாரமாலை கொழுநதி முகோரம் மற்றும் புவனாதி கடிதம் துங்க மலைசிதி கணக்கு மலைசிதி கணக்கு முன்னாடி சொல்லப்பட்டது பின்னும் வந்தன பார்த்து சொல்வோம் அதுக்கப்புறம் தோன்ற கணக்கு ஒன்றையும் பார்த்துதான் இந்த கணக்கு திரும்பி வச்சு ஒரு நூலை எழுதிக்கிட்டே இன்று வாயில பகுதியில கூறிட்டு போறத பார்ப்போம் நேரம் அது மாதிரியான செய்திகள் சொல்லியிருக்கிறாரு இதுல 100 பாடல்கள் இருக்கு இல்ல 35 முதல் 25 பாடல்கள் முகப்புரை சூத்திரம் என்ற பெயர்ல சொல்லப்படுது இந்த முகப்புரை சூத்திரம் பற்றி என்ன இருக்கு அப்படின்னா நீண்ட வரை வாழ்வார்கள் நில வரை வாழ்வார்கள் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஆசிரியர் பெருமாட்டி நாடு வள்ளியூரை சார்ந்தவர் வளர்த்து உருவாக்கும் பெருமாள் அவரோட பேர் அப்ப அந்த நம்ம கணக்கு நூலே பாக்குறப்போ ஒரு கருத்து தோன்றுகின்றது பெரும்பாலான கணக்கு நூல்கள் தென் பாண்டிய நாட்டில் தோன்றியிருக்கின்றன கணக்கதிகாரத்துல மட்டும் பொன்னி வளநாட்டு பொன்னிய புகழோ அப்படின்னு இருக்கு பொன்னி வளநாடுன்னா சோழ நாடுங்கிறத நம்ம நினைக்கிறோம் இதை தவிர மற்றவையெல்லாம் அதிலிருந்து பொருட்கையும் பெரு பொருட்கையும் பெறுபதி என்ற சொல் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால அவர் முழுமையா அவர் எந்த பகுதியை சார்ந்தது என்பதை நாம் அது தெளிவாக உணர்ந்து கொள்ளவில்லை பாண்டிய மன்னர்கள் ஐவர் ராஜாக்கள் என்று சொல்லக்கூடிய மன்னர்கள் எல்லாம் தமிழ் மீது மிகுந்த பற்றுடையவர்களாக இருக்கிறாங்க நம்ம பார்ப்போம் இந்த வரதுந்தர ராஜபாண்டியன் அப்புறம் இந்த அதிவீர ராமபாண்டியன் இவங்கெல்லாம் நிறைய தமிழ் நூல்களை வடநூலிலிருந்து வடமொழி நூற்றிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றார்கள் பள்ளி சமணமாக்கின்ற பள்ளியை வச்சு சமணமாக அதை கூட செய்ய மொழியாக செஞ்சிருக்கிறார் அவருடைய ஒரு நூலை நான் பார்க்க சரி இப்ப இந்த முகமுறை சூத்திரத்தை அடுத்து இருக்கக்கூடியது நிலங்கள் எப்படி உத்தம நிலம் மத்திய நிலம் அதமை நிலம் அப்படின்னால என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நல்ல நிலம் அப்படிங்கிறத அந்த நிலத்தில் விளையக்கூடிய தாவரங்களை கொண்டு கண்டுபிடிக்கின்றார்கள் அப்புறமா எது மாதிரியான நிலங்கள் அளந்துட்டாங்கன்னா துடி மேடி மேடினு ஏறு சுழங்கு பட்டம் பாமுரிச்சல் நாச்சதுரம் பாமுரிச்சல்களுடைய பொருள் எனக்கு தெரியல நாசதுரம் மத்தளம் வில் அம்பு ஐம்போன முதலான நில வடிவம் இருக்கு எப்படி வந்து அதை அளக்கிறது அப்படிங்கிற முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த கணக்கிறது சொல்றதுல அப்புறம் இந்த தொகை கணக்குகள் என்ற ஒரு வகையான கணக்குகளை சொல்லியிருக்கிறாங்க இது எப்படின்னா 10 மணி நேரம் வேலை செய்தவனுக்கு 5 ரூபாய் சம்பாதித்தால் 15 மணி நேரம் வேலை செய்தவனுக்கு எவ்வளவு சம்பளம் இந்த தரவுடைய தரவு 3 தரவு கொடுத்துருந்தா உத்தொகை கணக்கு இப்போ 5 அடி 3 அடி 4 அடி இருக்கும் ஒரு குதிரையினுடைய விலை இவ்வளவு என்றால் 6 அடி 3 அடி இவ்வளவு பொருள் இருக்கும் ஒரு குதிரையினுடைய விலை மட்டும் நீங்க 5 தரவு வந்து 5 டேட்டாஸ் வந்துருங்க அது மாதிரி டேட்டாஸ் நிறைய எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உத்தொகை தொகை கணக்கு சொல்றாங்க உத்தொகை கணக்கு 5 தொகை கணக்கு 2 தொகை கணக்கு 9 தொகை கணக்கு 11 தொகை கணக்கு அது மாதிரி 21 தொகை கணக்கு வந்து அதாவது ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு அப்படிப்பட்ட சொல்லணும் அதை பார்த்து ஒரு 2 கணக்கை பார்த்தோம் அப்படின்னா அப்படி தலை சுத்தி அவனை தூக்கி வச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன் அதுக்கு அடுத்தது கால் வழி அப்படின்னாக்கா கால் என்பது இந்த மரக்கால் என்பதை குறிப்பது போன்றது ஆனா இங்கு அந்த முகத்தர் அளவையைதான் கால் என்ற செய்தியாக சொல்கின்றார்கள் தானிய குவியலை எப்படி அளக்கிறது அந்த தானிய குவியலுடைய உயரத்தை எப்படி சொல்றது ஒரு முறையில தானிய குவிச்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு உயர்த்து அது குவிச்சிருக்குன்னா அதோட அடியில இருக்கக்கூடிய வட்டத்தை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய செய்தி சொல்றது உள்மானம் பிரமாணம் என்று சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அந்த இதில் கணிதத்தில் இருக்கக்கூடியது அது அதில் வந்து அதன் மூலமாக எவ்வாறு கணக்கிடுவது என்று சொல்கிறாங்க அப்புறம் பலிசைகளுக்கு வட்டியை சொல்லக்கூடியது இப்போ அந்த பலிசைகளை கணக்குகள் என்பது அந்த வட்டி எவ்வாறு வாங்குவது எவ்வாறு போடுவது என்பது தொடர்பாக அப்புறம் பொதுவியல் என்பது
முனைக்கும் நடத்த எவ்வளவு தூரம் இருக்கு, அப்புறம் கூட்டு நிறைப்பாளர் கணக்கு, இந்த வைரத்தினுடைய கணக்கு போடுறது, அப்புறம் போர் செய்யும் பொழுது summation of arithmetic progression series. It's about out of the 59-25 verses are devoted to that. And second, there is also interestingly problems related to combinatorics, solution to spontaneous equations, shortcuts for the solution, magic square. These are some of the major part that this text contains. She also explained two more textbook texts which she is working in similar fashion. One is Kanakkatikaram, which is like the abridged or summary of maths text. I mean, the author himself says that, or herself says that, we don't know that.
that it's been collected from various mathematical texts and then combined together and presented here. And the other one is Kanakkur, which is notable for its verse form, both not only putting the maths problem but also the solution to the verse form. Unlike other Kanakkatikaram, where there are example sums which are in in the poetry form, not in the verse form, in the poetry form. Even when in Paras, generally in Kanakkatikaram, the example sums would be in verse. Here, the 14, the sum and the solution both are in the poetry form. And I have one question to start with. What is the dating for this poem? When you think it was composed? And the Vedhachalam, what would be indicated by writing? Some guess about what kind of timing.